हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल प्रियास किचन एंड फैशन इनकी नम्बर पाक पाती आजियो कुर्ती हॉल पाकपो ना एक्न मिंत्रा कुर्ती हॉल अदक अमेज़न कुर्ती हॉल ना पटे लिंक्स पाती डिस्क्रिप्शन को चेक पड़ी पाक नम्बर पाक पाती अंजु कुर्ती पाकपो अंजु कुर्ती मारे एपी मिक्स अंड मैच पड़ी नम्बर दुपटा वो मैच पड़ा अब इनके पाकपो ना मिक्स अंड मैच ऐडिया ना चेनल पटे लिंक्समें डिस्क्रिप्शन को चेक पड़ी पाकल दुपटा पाती अलग मैच पड़ोब कुर्त लुके वह मारी कुर्ती चूस पड़ेदा फार एक्सापल उ बस सैज 36 அப்படினா நீங்க 38 சாய்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் இல்ல கொஞ்சம் உங்களுக்கு தப்பா இருக்கு பெல்லி ஃபட் அதிகமா இருக்கு ஆர்ம்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படினா நீங்க வந்து 40 சாய்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் ஒரு சில பிராண்ட் பாத்தீங்கன்னா எல் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும் பட் இந்த அவசா பிராண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சைஸ் நம்ம முன்னாடி எடுத்தனா தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் இப்போ நீங்க எல் வாங்குவீங்க அப்படினா எம் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் இத மாதிரி நீங்க பார்த்து ட்ரையல் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க வந்து குர்தி பர்சேஸ் பண்ணுங்க சோ எந்த குர்தி வாங்குறதா இருந்தாலும் உங்க பஸ் சைஸ் என்னவோ அதோட ரெண்டு சைஸ் அதிகமா வாங்குனீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் சோ ரொம்ப டியிலே பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்பவுமே பாத்தீங்கன்னா ட்ரெயின்ஸ்ல நிறைய ஆஃபர் போடுவாங்க அதே மாதிரி தாங்க ஆஜியோ ஆப்லயுமே நிறைய உங்களுக்கு ஆஃபர் போடுவாங்க ना वो आफर वांगे डेरेक्टा स्टोर पे ना पर्चे पड़े आजियो आप ना पर्चे पड़े कातना आफर इनमें ना पड़वा ना वो एपी वांग मूर्ण कुर्ती वो 1049 इन वो 499 अंतमारी पर्चे पड़े सो रोमे अलग पार्टी वेर वो मारियां कुर्तीसा इनके पाकपो फर्स्ट कुर्ती पाकल फर्स्ट कुर्ती पाती इत वो सूपरान और पिंक कलर कुर्ती ना ना पिंक वित् गोल्डन प्रिंट्स को अंत गोल्डन प्रिंटे पाती ना ब्लू वह पार्क रोम अलग अट्राक्टिव इत वो आवासा ब्रांडोड़ता इतकू इन रे कुर्ती सर्द ना वो 1049 रोमे ना कुर्ती वो फ्रंट फटन को फर्स्ट टू बटन मट ना ओपन पड़ मु कॉलर निक अद थ्री फोर स्लीव ना एमेंदा चूस पड़े सो अब सूटबल இந்த ஸ்லீவ்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா கட் கொடுத்திருக்காங்க நம்ம கை வந்து மடக்கறதுக்கு ஈஸியா இருக்கும் சோ அது நல்லா இருக்கு இது கூட நீங்க வந்து கோல்டன் பேண்ட் வித் கோல்டன் ஷால் போட்டா ரொம்ப அழகா இருக்கும் பட் நான் என்ன துப்பட்டா மேட்ச் பண்ணிருக்கேன்னு காமிக்கிறேன் இந்த துப்பட்டா தான் நான் மேட்ச் பண்ணிருக்கேன் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீச் கலர்ல பிங்க் அண்ட் green காம்பினேஷன்ல வரும் ஏனா இந்த கலர் காம்பினேஷன் வந்து கான்ட்ராஸ்டா இருக்கும் நீங்க வேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இதுக்கு வந்து நீங்க கான்ட்ராஸ்டா போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் ஏனா இப்போ நீங்க மோனோக்ரோமாட்டிக்கா நீங்க சாய்ஸ் பண்ணீங்க அப்படினா அதாவது பிங்க் குர்த்திக்கு பிங்க் லெகின் வித் இந்த மாதிரி இந்த கலர் துப்பட்டா நீங்க சாய்ஸ் பண்ணீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் பார்ட்டி வேர்க்கு ஏத்த மாதிரியான ஒரு துப்பட்டாங்க இது இந்த துப்பட்டாட மெட்டீரியல் பாத்தீங்கன்னா சந்தேரி சில்க் கீழ வந்து டசல்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த பிங்க் குர்த்திக்கு நீங்க இந்த மாதிரி மேட்ச் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் சோ இது எப்படி இருக்குன்னு பாக்கலாம் குர்த்தி பாத்தீங்கன்னா இதுதான் பிங்க் மாதிரியே தான் இருக்கும் பட் டீல் ப்ளூ கலர் ரொம்பவே அழகான ஒரு கலர் ரொம்ப ப்ளெசன்ட்டா இருக்கும் இது கூட நீங்க பாத்தீங்கன்னா கோல்டன் பேண்ட் வந்து மேட்ச் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் இதுல வந்து அங்கங்க கோல்டன் பிரிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க சோ முன்னாடி பின்னாடி எல்லாமே ஒரே மாதிரி பிரிண்ட்ஸ் தான் இதுவும் வந்து காலர் நெக் 3/4 ஸ்லீவ் சோ இந்த ஸ்லீவ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா கட் கொடுத்திருக்காங்க எக்ஸாக்ட்டா அந்த பிங்க் குர்த்தி மாதிரியே தான் கலர் மட்டும் வேற கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து வேரி ஆகுது அவ்வளவுதான் மத்தபடி எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும் இந்த குர்தாலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஃபுல்லா பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டூ பட்டன்ஸ் தான் ஓபன் பண்ண முடியும் கோல்டன் பட்டன்ங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கு இதோட மெட்டீரியலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு silk மெட்டீரியல் தான் சோ நல்ல சிம்பிளான ஒரு பார்ட்டிக்கு வந்து வேர் பண்றதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் சோ இது வந்து எனக்கு மூணு குர்தா 1049ங்கிறது நல்ல ஆஃபரா இருந்துச்சு சோ அதனால இந்த மூணு குர்தா வாங்குனேன் ரொம்ப அழகா இருந்துச்சு அபாசா பிராண்ட் தான் சோ இது கூட என்ன துப்பட்டா மேட்ச் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இதுதான் மேட்ச் பண்ண அதாவது ஒரு பீச் கலர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த green காம்பினேஷன் green and black காம்பினேஷன்ல வரும் இது வந்து ஒரு கலம்காரி டிசைன் தாங்க பார்க்க ரொம்ப அழகா டிஃபரண்டா இருந்தது இது வந்து உங்களை வந்து மிந்த்ரால பர்சேஸ் பண்ண துப்பட்டா பஜார் அந்த பிராண்டோட துப்பட்டா இது சோ ரொம்ப டிஃபரண்டா அழகா இருந்தது இதுல நிறைய உங்களுக்கு வெரைட்டி இருந்துச்சு பட் எனக்கு இது ரொம்ப டிஃபரண்டா அழகா இருந்தது இந்த கை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவா இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த துப்பட்டா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 499 சோ கிட்டத்தட்ட குர்த்தியோட பிரைஸ்க்கே வருது பட் நம்ம இத வேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் சோ இந்த குர்தாக்கு இது வந்து வேர் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால இத பர்சேஸ் பண்ணேன் யூஷுவலா பாத்தீங்கன்னா ஒரே கோல்டன் பேட்டர்ன் ஒரே துப்பட்டா போட்டீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்காது ஒரு டிஃபரன்சியேஷனே இருக்காது நீங்க காலேஜ் போறீங்க இல்ல வர்க் பண்றீங்க அப்படினா
கண்டிப்பாக நீங்கள் வந்து துப்பட்டாவில் ஒரு டிஃப்ரென்சியேஷன் காமிச்சிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக தெரிவிங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த துப்பட்டாஸ் லிங்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து வேர் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த குர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த நேவி ப்ளூ குர்த்தி தான், அதாவது பிங்க் க்ரீன், அது கூட இந்த குர்த்தியும் சேர்த்து தான் 1049. ஸோ நல்ல ஆஃபராக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக ஒரு செக்ஸ் வந்திருக்கும், அதாவது பிங்க் லைனில் செக்ஸ் வந்திருக்கும். இதுலேயும் உங்களுக்கு பட்டன்ஸ் வந்து ஃபுல்லாக லென்த்தாக கொடுத்துருக்காங்க, அதாவது உங்களுக்கு கீழே வரைக்குமே இந்த பட்டன்ஸ் வந்து கேரி ஆகும். இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க, அது ரெண்டுலேயும் வந்து கோல்டன் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பிங்க் அண்ட் கோல்டன் காம்பினேஷன் உங்களுக்கு சின்ன சின்ன பிரிண்ட்ஸ் வந்திருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிங்க் பேண்ட் அண்ட் பிங்க் துப்பட்டா வந்து வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் துப்பட்டா சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் இல்லாமல் காட்டனை சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் காட்டனில் வேர் பண்ணும்போது ஸ்டைல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலர் நெக் அண்ட் 3/4 ஸ்லீவ் தாங்க. 3/4 ஸ்லீவில் சின்ன கட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்லீவ் வந்து கொஞ்சம் லென்த்தியாக வரும், அவ்வளோதான். இந்த குர்த்தி கூட பார்த்தீங்கன்னா இந்த துப்பட்டா தான் நான் மேட்ச் பண்ணுவேன். இது வந்து ஒரு சிம்பிளான சில்க் காட்டன் துப்பட்டாங்க, கோல்டன் ஜரி வந்திருக்கும் உங்களுக்கு சைடில், சிம்பிளான ஒரு கோல்டன் ஜரி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம காட்டன் வேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம காலேஜ் வேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸும் வேர் பண்ணி காமிக்கிறேன். அடுத்த குர்த்தி பார்த்தீங்கன்னா இதுதான், இது வந்து அவாசா பிராண்டோடது, நல்ல லைம் க்ரீன் கலருங்க. லைம் க்ரீன் வித் கோல்டன் அண்ட் பிளாக் டாட்ஸ் வந்திருக்கும், அதாவது டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு பிரிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த குர்த்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்காக பட்டன்ஸ் வந்திருக்கும், அதாவது வெர்டிக்கல் ஷேப்பில் உங்களுக்கு கீழே அப்படியே பட்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பட்டன்ஸ் வச்சு இந்த மாதிரி வெர்டிக்கல் பிரிண்ட்ஸ் இருக்க மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லிம்மாக தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டாலாக தெரிவிங்க. ஸோ அதை வந்து ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த குர்த்தியில் உங்களுக்கு 3/4 ஸ்லீவ், இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு லென்த்தாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட லென்த்தியாக வச்சுக்கலாம். இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக சிம்பிளாக இருக்குது. நம்ம காலேஜ் வேருக்கும் சரி ஆஃபீஸ்க்கும் சரி இது கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 499 ரூபீஸ். ஸோ இது ரொம்ப அழகான ஒரு குர்த்திங்க. இது கூட வந்து நீங்கள் பிளாக் பேண்ட் வந்து வேர் பண்ணிங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த குர்த்தி கூட இந்த துப்பட்டா தான் நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு க்ரஷ்டு மாதிரி ஒரு மெட்டீரியலுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் க்ரீன் கலரில் செக் வந்திருக்கும், நடுவில் வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஒயிட் கலரில் வந்திருக்கும். ஸோ ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக வேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் இது வந்து பிரைட் பிளாக் கிடையாது, அதாவது நேவி ப்ளூ அண்ட் பிளாக் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். எனக்கு இது கூட மேட்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 299. ஸோ இது வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த துப்பட்டாவில் ஒரே ஒரு ட்ராபேக் தாங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, க்ரஷ்டு மெட்டீரியல். ஸோ அதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் அப்படியே வச்சுட்டேன். ஆனால் நான் வேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது துப்பட்டா. நீங்கள் ஷார்ட்டாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் டாலாக இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹைட்டு பார்த்தவே பார்த்தாது. டபுள் சைட்லாம் போட்டால் சுத்தமாக பார்த்தாது, ஒன் சைடுக்கு வேணால் ஓகேவாக இருக்கும். அது ஒன்று மட்டும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து என்னோடய ஒப்பீனியன். லாஸ்ட் குர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த பிரைட் ரெட் கலர் குர்த்தி தாங்க. இது ஒன்று மட்டும் வேறு பிராண்ட், இது நாலுமே பார்த்தீங்கன்னா அவாசா பிராண்டோட தான். அவாசா பிராண்டை பொறுத்த வரைக்கும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு எல் சைஸ் அப்படின்னா நீங்கள் வந்து எம் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், ஏன்னா எல் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிரிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ரொம்ப மைல்டாக இருக்குது, மைல்டாக சின்ன சின்ன செக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாக பட்டன் கொடுத்துருக்காங்க, கோல்டன் பட்டன். ஸோ பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் ஃபுல் கோல்டன் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து ஸ்லீவும் அதே மாதிரி கோல்டன் பிரிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்தி வந்து நான் எல் சூஸ் பண்ணேன், பட் எனக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து எல் சைஸ் அப்படின்னா கண்டிப்பாக அது எம் வந்து சூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது கூட வந்து நீங்கள் கோல்டன் துப்பட்டா மேட்ச் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து பீச் கலரில் துப்பட்டா வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன துப்பட்டான்னு பார்க்கலாம்.
இது கூட நான் இந்த துப்பட்டா வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன். இந்த துப்பட்டா பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு காட்டன் துப்பட்டாங்க, அங்கங்கே உங்களுக்கு ரெட் கலர் ஃப்ளார் வந்திருக்கும். அது ஸோ துப்பட்டாவில் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் பைப்பிங் கொடுத்துருக்காங்க. இந்த பைப்பிங் வந்து நல்லா சாட்டின் கிளாத்தில் இருக்குது, நம்ம வேர் பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க. சிம்பிளான ஒரு காட்டன் துப்பட்டா. இது வந்து நான் பரணி சில்க்ஸ் ஈரோடில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் வந்து 200 ரூபீஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த துப்பட்டா. அது எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணேன், பட் இந்த ட்ரெஸ் கூட வந்து சூப்பராக மேட்ச் ஆகிடுச்சு. கோல்டன் பிரிண்ட்ஸ் இதில் நிறைய வந்திருக்கிறனால கோல்டன் லெகின் வந்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பிகாஸ் சைட் கட்டு பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது, அதனால் வந்து லெகின் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு வேர் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, இந்த குர்த்தி அண்ட் துப்பட்டா மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஐடியாஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம அட்டையர் வந்து ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த குர்த்திஸ் எல்லாமே நான் ஸ்டோரில் வாங்கினது தான், பட் இந்த லிங்க் வந்து ஆஜியோ ஆப்பில் இருக்குது. ஸோ அந்த லிங்க் வந்து கண்டிப்பாக கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க, உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.